எல்லாருக்கும் வணக்கம். நான் சாய் பாபா விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுதான் என்னோடய முதல் வாரம். முதல் வாரத்துலேருந்து நான் உங்களுக்கும் அதை சொல்லலாம் அப்படின்ட்டு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். இன்றைக்கி தான் முதல் வாரம், 29 டிசம்பர் 2023. இன்றைக்கி தான் நான் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச முறைப்படி நான் விரதம் இருந்து சாய்பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி, சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம் அதெல்லாம் பண்ணி, ஒரு மஞ்சள் துணி போட்டு மேடை மாதிரி நானே ரெடி பண்ணி அதில் வந்து சாய்பாபாவை வச்சு பூஜை பண்ணிகிட்ருந்தேன். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். யூஸ்வலாகவே எனக்கு சாய்பாபா பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். எனக்கு விரதம் இருந்து முன்னாடி நான் கண்டினியூஸ் இருந்ததில்லை, ஒரு வாட்டி கூட இருந்ததில்லை. இதுதான் முதல் வாட்டியாக நான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட பிரார்த்தனை நிறைவேறும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறணும்னு நான் சாய்பாபா கிட்டே வேண்டிக்கிறேன். இதில் ஒரு மிரக்கல் என்னன்னதுன்னா, நான் எனக்கு கிடைச்ச செடியில் பறித்த பூவை வச்சு பூஜை பண்ணலான்னு பார்த்து, அந்த சமயத்தில் ஒரு தானாகவே சாமந்தி பூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் ஒரு மிரக்கலாக அவருக்கு பிடிச்ச அந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸே கிடச்சிது. அதையும் வச்சு பூஜை பண்ணோம். எங்கள் பிஸ்கெட்டு சாக்லேட்டு இதுதான் என்னால், வாழைப்பழம் ஒரு எலுமிச்சைப்பழம் இதுதான் நெய்வேத்தியமாக வச்சிருந்தோம். அடுத்த வாரம் எதே மாதிரி என்ன மாதிரி நாங்கள் அபிஷேகம் பண்ணுறோம், என்னென்ன சாய்பாபாவுக்காக என்னால் நாங்கள் வச்சு வாங்க முடிஞ்சு, இந்த அடுத்த வாரம் இதை விட இன்னும் பூஜையை சிறப்பாக பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. சாய்பாபாவோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம்.